இனி சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மத்திய மாநில உறவுகள் எனும் தலைப்பில் சிறப்பு உரையாற்றுகிறார். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உங்களில் ஒருவன் நூல் வெளியீட்டு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்ற நிலையில் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். திருநெல்வேலியில் உள்ள ஹோட்டலில் சால்னாவில் புழு இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஹோட்டலில் சிலர் உணவருந்து சென்றனர். அப்போது பரோட்டாவிற்கு ஊற்றிய சால்னாவில் புழு கிடப்பதை பார்த்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக ஆய்வு செய்த அதிகாரிகள் சுகாதாரமற்ற முறையில் இருந்த சால்னா பாதுகாப்பற்ற முறையில் வைத்திருந்த குடிநீரை கீழே கொட்டினர். ஓட்டலை ஒருநாள் மூட உத்தரவிட்ட அதிகாரிகள் உணவுப் பொருட்களை தரமான முறையில் தயாரிக்க உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் வானவேடிக்கையின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ள இந்த கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயானக்குள்ளை திருவிழா நடைபெற்றது. அதில் வானவேடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வைத்திருந்த மூட்டை மீது தீப்பொறி விழுந்தது. இதில் பட்டாசுகள் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறின. இந்த விபத்தின் போது அருகே நின்றிருந்த 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இரவில் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் பின்னர் கடலூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக காயமடைந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை அருகேயுள்ள வலிவலம் வீரமகாளியம்மன் ஆலயத்தின் பங்குனி திருவிழாவையொட்டி மேளதாளங்களுடன் வீதியுலா நடைபெற்றது. வலிவலம் வீரமகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மத பாகுபாடின்றி அனைத்து சமுதாயத்தினராலும் பங்குனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீரமகாளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அம்மனுக்கு முன்பாக பலர் நடனமாடினர். டெல்லியில் முக்கிய சந்தை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கடைகள் எரிந்து நாசமாகின. ஆசாத் சந்தை பகுதியில் உள்ள ஒரு கடையில் அதிகாலையில் பற்றிய தீ அடுத்தடுத்து இருந்த 4 கடைகளுக்கும் பரவியது. அவற்றில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகளவில் இருந்ததால் சிறிது நேரத்திலேயே தீ கொழுந்துவிட்டு எரிய அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அழித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வணிக ரீதியிலான முதல் ஆராய்ச்சி பயணத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த ஆக்ஸியம் நிறுவனத்தின் குழு மேற்கொண்டுள்ளது. விண்வெளி குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முன்னாள் நாசா வீரர் உள்ளிட்ட 4 பேரை சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு ஆக்ஸியம் நிறுவனம் அனுப்பியுள்ளது. இதற்காக 417 கோடி ரூபாயை அந்நிறுவனம் செலவு செய்துள்ளது. புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் வீரர்கள் விண்வெளிக்கு பயணித்தனர். What a absolutely picture perfect. இந்த வணிக ரீதியிலான குழு சுமார் 8 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவுள்ளது. நீண்ட நாட்களாக காதலித்து வரும் பாலிவுட் நட்சத்திரங்களான ரன்பீர் கபூர் மற்றும் ஆலியா பட் ஜோடிக்கு வரும் 14ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. பாலிவுட்டில் முக்கிய நட்சத்திரங்களாக வலம் வரும் இவர்கள் பல ஆண்டுகளாக காதலித்து வந்தாலும் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமலேயே இருந்தனர். இந்நிலையில் ரன்பீர் கபூர் மற்றும் ஆலியா பட்டிற்கு வரும் 14ஆம் தேதி திருமணமும் முன்னதாக 13ஆம் தேதி மெஹந்தி நிகழ்ச்சியும் நடைபெறும் என ஆலியா பட்டின் உறவினரான ராபின் பட் தெரிவித்துள்ளார். மும்பையின் வஸ்து பகுதியில் உள்ள ரன்பீர் கபூரின் பூர்வீக இல்லமான ஆர்கே ஹவுஸில் இந்த திருமணம் நடைபெறும் என கூறப்படுகிறது.